பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்களோடு நான் ஒரு காரியத்தை பேசி வருகிறேன். தொடர்ந்து பேசுவதற்கு தேவன் தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். நான் உங்களோட என்ன பேசி வர்றேன், இன்னைக்கு தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னா, ஒருவேளை என்ன காரியத்தை குறித்து பேசுகிறாரு அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஒரு காரியத்தை குறித்து பேசி வருகிறேன். நீதிமொழிகள் 25 அதிகாரத்திலே 2 வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு பேசி வருகிறேன். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. ராஜாக்களுக்குன்னொன்னே நீங்கள் நினச்சக்கூடாது, ஏதோ நாட்டு மன்னர்களுக்கு மட்டுமில்லை, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குடும்பங்கள்லையும் நீங்கள் ராஜாக்களும் ராணிகளும். ஏன்னா நம்மளை அப்படி தான் ஆண்டவர் சொச்சிருக்கார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 என்ன வாசிக்கிறோம்? தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும். அல்லேலூயா. நம்ம யாரு? ராஜாக்கள், லேவியராக தெரிந்து கொண்டோம். எல்லாரும் உங்கள் வேத புஸ்தகத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு 2:12 அப்படியே தேடி எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுமா? பலியான செம்மறை பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தபனே, பலியான செம்மறை பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தபனே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே, பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்பவரே, நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா, நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே.
ஆராதனை நல்லவனேயா வல்லவனே ஆராதனை ஆராதனை எத்தனை இல்லல்கள் என் வாழ் வந்தால் உம்மை பிரியேன் ஐயா எத்தனை இல்லல்கள் என் வாழ் வந்தால் உம்மை பிரியேன் ஐயா ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நித்தயம் நித்தயமே ரத்தமே சிந்தி நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே ஏசுநாதா ரட்சகரே ஏசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே சுநாதா ஆராதனை எல்லாம் எடுத்துருப்பீங்க. இங்க வாசிக்க சொல்லட்டுமா? ரெண்டு ராஜாக்கள் 6:12. நாட்டுக்கு தெரிஞ்சிருது அவங்க எப்படி தன்னை காத்து கொள்றாங்க. எனக்கு விளங்கல, யாரோ ஒருத்தன் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு அவன் சொன்னான். அப்படி இல்லை ஆண்டவனே, அப்படியல்ல ஆண்டவனாகிய ராஜாவே, பள்ளி அறையில பேசுறது வார்த்தைகளை கூட தீர்க்க தரிசி என்ன செய்வாரு? எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றார். உடனே அவன் கேட்டான், அவன் எங்க இருக்கான்? அப்படிப்பட்ட ஆள் எங்க இருக்கான் சொல்லுங்க. ஏன் ரகசியத்தை நான் இங்க பேசுறது அங்க இருந்து கேக்குறானா? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, அவனை பிடிங்கப்பா, எங்க இருக்கான்? உடனே சொன்னாங்க, அவன் தோத்தானில் இருக்கிறான். உடனே இங்க இருந்து என்ன பண்ணா வாசிங்க, ஆள் அனுப்பி அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். ஏன்னா தேவனுடைய மனுஷன் யாருங்கிறத இவன் ஆராயாம செஞ்ச காரியம். ஏன்னா தேவன் ஒரு மனுஷனை மறைச்சு வச்சு ஒளிச்சு வச்சு காக்கவும் முடியும். ஏன்னா அதனாலதான் உபேதியாங்கிற ஒரு மனுஷன் 50 தீர்க்கதரிசிகளை கெவியில வச்சு காத்துக்கிட்டு இருந்தான். 1 Kings 18. அப்போ திடீர்னு எலியாவிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பின்னார். இவன் அங்கேருந்து போகும்போது உபேதியா சொல்றான், என் ஆண்டவனே உம்மை குறித்து ஆள் அனுப்பி தேடாத இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் தேடி இருக்கான், அவனுக்கு போய் இப்போ காமி சொன்னீங்களே, அதனால எனக்கு பொல்லா பந்துடும். உண்மை ஆண்டவர் கொண்டு என்ன செஞ்சிருவாரு? தூக்கிட்டு போய் மறைச்சி வச்சிருவாரு. திடீர்னு எங்காவது இட்டு போய் வச்சிருவாரு. அப்போ நான் அவனுக்கு பொய்யனா காணப்படுவேன். ஏன்னா ஆண்டவர் செய்கிற செயலை எவனாலும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சில நேரம் கண்ணு தெரியும், ஆனால் கண்களுக்கு அது புலப்படாது. இங்க இங்கிருந்து அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை யாருன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லலை. புத்தி கெட்ட ராஜா, காரியத்தை ஆராயணுமே. அப்படிப்பட்ட மனுஷனா, அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா, இவனுக்கு தெரியல. ஆகையினால குதிரைகளையும் இராணுவங்களையும் அநேக படை வீரர்களையும் அனுப்பினான். பாசிங்க, அனுப்பின உடனே என்ன நடந்துச்சு? அவர்கள் ராத்திரி நேரத்தில் தான் சில நேரத்தில் ராஜாக்கள் போய் படையிறங்குவாங்க. இன்னைக்கு கூட சில ராஜாக்கள் வீடு விட்டு வீடு காலி பண்ணா கூட ராத்திரியோட ராத்திரியா வீட்டை காலி பண்ணுவாங்க.
எதுக்கு? மற்றவங்களும் தெரிஞ்சிடக்கூடாதான். இங்க ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்ட, பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ஏன்னா இவரை பிடிக்கணும், அதுக்காக பட்டணத்தை முழுதும் சுத்தியாச்சு. வாசிங்க, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன், தேவனுடைய மனுஷன் ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் யாரு? இந்த கேயாசி யாருன்னா, ஒரு காலத்துல பணத்துக்கு ஆசைப்பட்டு குஷ்டரோகியா ஓடினவனு வந்தான். எலிசா செய்த அற்புதங்களை எல்லாம் 8 அதிகாரத்தில் விவரித்து கொண்டிருந்தவனும் இது வந்தான். சுனேமியால காலை பிடிச்சி கெஞ்சும் போது அவளை வேலைக்கு விட்டவனு யாரு தான்? இந்த கேயாசி தான். மறந்துடக்கூடாது. முதல்ல தடி எடுத்துக்கிட்டு போனவனும் இவன் தான். ஆனால் ஒன்றும் ஆகலை. சுனேமியாளின் பிள்ளை யாரு தான் வந்து உயிரோடு எழுப்பினா? எலிசா தான் வந்து எழுப்பினார். இந்த வேலைக்காரன் கூடையே இருக்கிறான், ஆனால் தேவனுடைய மனுஷன் யாருங்கிறத அறியலை, ஆராயலை. ஆகையினால அங்கேருந்து ஓடியானான். தேவனுடைய மனுஷனாகிய வர்ஜனுடைய தேவனுடைய வேலைக்காரனாகிய ஒரு மனுஷன் கேயாசி என்பவன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், நான் இருக்கிற இடத்திலிருந்து வெளியே புறப்படுகையில், இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை கண்டான். கண்ட உடனே வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவர் பயப்படாதே. ஹல்லேலூயா. என்ன நாம பண்ணுள்ள அநேக நேரம் கத்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கத்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளி தன்னை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளி தன்னை கண்டடைவோம். மனதில் காரிருள் நீங்கிடவே, மனதில் காரிருள் நீங்கிடவே, மனதில் காரிருள் நீங்கிடவே, பாசமதானம் தங்கும். மனதில் காரிருள் நீங்கிடவே, பாசமதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கூடவே இருந்த கேயாசிக்கு எலிசா யாருன்னு ஆராய முடியலையே, திட்டம் பண்ண முடியலையே. எங்கோ இருக்கிற ராஜாவுடைய சத்தத்தை இங்க சொன்னதை இவனுக்கு தெரியாமலா இருந்திருக்கும்? தெரியும். ஆனா பார்த்த உடனே, ஐயோ ஐயோ என் ஆண்டவனே, எங்க பார்த்தாலும் குதிரை ரதம் வீரர்கள் ராணுவம் சூழ்ந்து கொண்டிருக்கு, நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி இருக்க போறோம்
உள்ள வந்து புலம்புனா. அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்? பயப்படாதே, பயப்படாதே. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும். இன்னைக்கு அநேக நேரங்களில் ஒரு காட்சியை கண்டவுடனே பயப்படுறோம். நம்மோடு இருக்கிறவர் யார் நமக்கு தெரியல. நம்மோடு இருக்கிறவர் யார்? ஏசாயா 41:13 படி, இதோ உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றார். அப்ப துணை நிற்கிறவர் யாரு? தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். நமக்கு அநேக நேரத்தில் விளங்கல. அதனாலதான் நாம் என்ன செய்யறோம்? தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் யாரு? நம்ம அநேக நேரத்தில் பாடுறோம், பல பாடல்களை பாடுறோம். என்னவா சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத வியாதியை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். தீராத வியாதியை வார்த்தையா தீர்ப்பது லேசான காரியம். ஏசுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இது தெரியலங்க யாருக்கு? நமக்கு நம்மள தெரிஞ்சிருக்கா? ஒரு சின்ன பயம் வந்துட்டா நம்ம கூட இருக்கிறவர் யாரு அதை நினைச்சு ஆராய முடியல. அவருடைய வல்லமை என்ன? அவருடைய மகத்துவம் என்ன? அவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டா? இங்க சொல்ல, ஐயோ ஐயோ என் ஆண்டவனே, குதிரை வந்திருக்கு, ரதம் வந்திருக்கு, ராணுவம் வந்திருக்கு, என்ன செய்வோம்? அவர் சிம்பிளா உட்கார்ந்து சொல்றாரு, பயப்படாதப்பா. ஏண்டா பயப்படுற? நீ பார்த்தேல, அவங்க கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி சொல்லிட்டு ஜெபம் பண்றார். எதுக்கு? இவன் கண்ணு குருடா கிடக்கு, இவன் கண்ணு தெரியாம இருக்கானே. ஏன்னா இவன் கண்ணுக்கு புலப்படாத காரியம் கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். இவன் கண்ணுக்கு என்ன மட்டும்தான் தெரியுது? ஒரு சைடு மட்டும்தான் தெரியுது. இது ஆராய்ஞ்ச தீர்க்கதரிசி அவனுக்காக விண்ணப்பம் பண்ணார். விண்ணப்பம் பண்ணார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும், எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும், அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகட்டும். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் ஒருவேளுக்கும் கண்ணுது இல்ல, போற வழி தெரியாம இவன் கூட்டிட்டு போறான். எங்க போய் கண்ணை திறந்தான் தெரியுமா? என கண்வாரில் கண்ணை மூடி நடந்து வர எல்லா பேரும் கண்ணு தெரியுது, ஆனா தெரிய வேண்டியது தெரியல. ஏன் தெரியுமா? நமக்கு இப்படித்தான், நமக்கு எல்லாம் தெரியுமோ ஆனா தெரிய வேண்டியது என்ன செய்யல? தெரியலையே. அதனாலதான் ஆண்டவரே
இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். ஏன்னா ஒவ்வொரு நேரம் ஆண்டவர் நமக்காக எத்தனையோ ஆசீர்வாதத்தை மறைச்சி வச்சிருக்கார், நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் சும்மா சொல்லல, சும்மா நம்ம சொல்லல. சிங்கம் போலி கரடி போனாய் சேர்ந்து வந்தாலும் பஞ்சம் இல்லை பயமும் இல்லை எங்கள் மந்தையில், தொங்க நேசு என்னுடனே அஞ்சவே மாட்டோம், அஞ்சவே மாட்டோம். சிங்கம் ஒலி கரடி ஓனாய் சேர்ந்து வந்தாலும் பங்கம் இல்லை பயமும் இல்லை எங்கள் நெஞ்சில். ஏன்னா எங்களோடு இருக்கிறவர் யாரு? பயத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சு போட்டவர், சமுத்திரத்தில் போட்டவர். எனக்கு கண்மானவர் இல்லையா? இவன் வர்றாங்க எல்லாரும், அவ்வளவு பாதுகாப்பு எலிசாவுக்கு இருக்கு, அதை தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியல. அதனால இவன் கிட்ட வந்தபோது ஒரு ஜெபம் தான் பண்ணார், ஆண்டவரே இந்த ஜனம் எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்க? கண் மயக்கம். சரி, கண் மயக்கம் உண்டாக்கும் என்று எலிசாவுடைய வார்த்தையின்படியே. நல்ல கவனிங்க, எலிசாவினுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு கண் மயக்கம், கண் மயக்கம் உண்டாக்கும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகை வாருங்க, என் பின்னாடி வாங்க, நீங்கள் தேடுகிற மனுஷன் எடுத்து நான் யார் கூட்டிட்டு போறது? யாரு? எலிசாவேதான். இதுதாங்க ஆண்டவர் காரியத்தை ஆராய வைக்கிறார் நம்மள. முன்னாடி போறது யாரு? எலிசா தான். பேசுறது யாரு? அதே ஆளுதான். அவன் சொன்னான், இது பட்டணமும் அல்ல, இது பாதையும் அல்ல, பாதையும் கிடையாது, இது பட்டமும் கிடையாது, வாங்க என் பின்னாடி வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அத்தனை பேரும் போகிறான். சமாரியாவில் வந்தோம், கண்ணை திறந்தான். உடனே அங்கே இருக்க ராஜா புத்தி கேட்ட ராஜா, இவர்களை நான் கொண்டு போடச்சுமா? அவர் சொன்னார், கொண்டு போட வேணாம், இவங்களுக்கு என்ன செய்ய? புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வை. இதுதாங்க தேவனுடைய திட்டம். உன்னை அழிக்க வந்தவனுக்கு கூட நன்மை செய்கிறவன் தேவன். உனக்கு எதிராக நிற்கிறவனுக்கு கூட நன்மை செய்வதற்கு கற்றுக் கொடுத்த தேவன். இந்த காலையில் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இரவில் கேட்கலாம், சொல்லுங்க. காரியத்தை ஆராய்வது ஒவ்வொரு ராஜாக்களுக்கு ராணிகளாய, ஏன்னா நம்ம எல்லாம் ராஜாக்கள், தம்முடைய அன்பினாலே பரிசுத்த இரத்தத்தினாலே நம்ம எல்லாம் ராஜாக்களாக லேவியர்களாக ஆசாரியர்களாக தெரிந்து கொண்ட தேவன் ஒவ்வொரு ராஜாவாகிய உன்னையும் என்னையும் பார்த்து சொன்னாரு, காரியத்தை ஆராய்ஞ்சு பாருங்கப்பா. அன்னைக்கு பெரையா பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்றதுனால தெசலோனிக்க பட்டணத்தாரை பார்க்கிறோம், நற்குணசாலிகளாக இருந்தாங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? எதுக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், தடை இல்லாமல் வரணும். ஒவ்வொரு நாளுக்கு 4000 ரெக்கார்டிங்க்கு மட்டும், சாரி ப்ரோக்ராமுக்கு மட்டும் ரெக்கார்டிங் தனி காசு. அது மட்டும் இல்லை, எங்கள் சபை ஐஸ்வர்யவான்கள் சபை. ஏன்னா பாதி பேர் சாலையில் தான், அங்கங்கே வேலை இல்லாமல், ஒரு வழி இல்லாமல், ரெண்டு கண்ணு தெரியாமல் ஒவ்வொரு கம்பை வச்சுக்கிட்டு பருதிமேயுக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதனால தான் எங்கள் ஆலயத்துக்கு ஊழியத்துக்கு பேரே பருதிமேயு என்று வைத்தோம். எல்லாரும் என்ன கேட்டாங்க, ஏன் வேற நல்ல பேர் கிடைக்கல, இதை விட நல்ல பேர் என்னங்க? ஆண்டவர் பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்ட ஒரு மனுஷனுடைய பேர். நீங்களும் வந்து பாருங்க, உங்களுக்கு எப்பா டைம் கிடைச்சா மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ ஃபோன் பண்ணிட்டு வரலாம். எத்தனையோ கட்டுமான பணிகளுக்கு இன்னைக்கு திருநெல்வேலாம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் இருக்கிறக்கு இடம் பத்தில் 100 அறைக்கு இடம் இருக்கு, ஆனால் பணம் இல்லை, கட்ட முடியல, கால் நடக்க முடியாதவங்க கூட இருக்காங்க, நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே போல் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நல்ல உதவி செய்வதற்கு, உணவு கொடுப்பதற்கு உதவலாம், கட்டாயம் இல்லை, விசலமாயல்ல. எனக்கு அன்பானுடைய பார்வையில்லாதவங்க மறிச்சா கூட சொந்தக்காரன் அந்த அடக்கத்துக்கு கூட உதவுற கை நீட்ட மனம் இல்லை.
கண்ணுதிராம போயிட்டா ஏதோ தள்ளிவிட்டா போதும், என்கிட்ட வாங்க எத்தனை பேரை காட்டுறேன். ஐயோ என் மனைவி வீட்டில் இருக்க விட மாட்டேன்றா, ஐயோ என் பிள்ளை வீட்டில் இருக்க விட மாட்டேன்றாங்க, எத்தனை பேரை காட்டுறேன் வாங்க. நீங்களும் இது பார்க்கலாம். கத்தர் ஏவினால் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க உதவலாம். உங்களுக்கு வேலை கிடச்ச நாள், ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சிருங்க, ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுவீங்க. இந்த பார்வையற்ற மக்களையும் உங்கள் மனதுக்கு கத்தர் ஞாபகப்படுத்தினா நீங்களும் உதவலாம். அது மட்டும் இல்லை, எப்படி தொடர்பு கொள்ள கேட்பீங்க, இங்கே ரெண்டு நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பே, நீங்கள் இதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் சுவிசேஷ பணிக்காக கொடுக்க வாஞ்சிக்கிறேன்னா அதுக்கு தனியாக என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நான் அக்கௌண்ட் தரேன் அதுக்குன்னு இருக்குது. ஐயா இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்குன்னு எது வழியாக உதவலாம், அதுக்கு தனியாக இருக்க உதவலாம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, தாராளமாக காலை 10 மணிக்கு மேலே சொல்லலாம். ஏன்னா நான் காலையில் எழுந்திரிச்சு தெருவில் பிரசங்கம் பண்ண போகிறாள், தெரு தான் எனக்கு அதிகமான மேடை. உங்கள் ஃபோனை எடுக்கலையே நீங்கள் வருத்தப்படாமல் 10 மணிக்கு மேலே கூப்பிட்டீங்கன்னா தாராளமாக ரெக்கார்டிங்கில் இல்லாட்டா அல்லது ஏதாவது ஜெபத்தில் இல்லாட்டா கட்டாயம் அட்டன் பண்ணுவேன். அப்படி இருந்தால் தான் அட்டன் பண்ணாமல் இருப்பேன். தயவு செய்து ஒரு முறை அடித்து அப்படி எடுக்கலைன்னா திரும்ப கூப்பிட்டு பாருங்க, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு கட்டாயம் எடுத்து ஜெபிப்பேன். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. காரியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராயாம அநேக நேரங்களில் அந்த மேன்மையை நாங்கள் இழந்து விடக்கூடாதப்பா. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மைதான், ஆனால் ஆராய்வது எங்களுக்கு மேன்மை. இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கற்றுக்கொள்ள என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள், தங்களுக்கு அன்பான இழந்த தகப்பன் தாய் உற்றார் உறவினர் பிள்ளைகளை நினைவு கூறுகிறவர்கள், நெடுநாளாய் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு திருமணத்திற்காய் காத்திருப்பவர்கள், அநேக நேரம் நோயின் படுக்கையிலிருந்து கண்ணீர் வடிப்பவர்கள், தன் பிள்ளைகளை ஐயோ காணவில்லை எங்கிருக்கிறார்களோ என்று கலங்குகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் அவருடைய மன விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றும். வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021-36431, IFSC கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM Ministries, மற்றும் 9442559772, Blind Ministries Augustine. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை. 6250019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.